சுவையான ரசம் எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பெரிய எலுமிச்சை அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறோங்க. அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதில் சீரகத்தையும் மிளகையும் போட்டு லேசாக வாட்டி எடுத்துக்கிறோங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது, லேசாக வாட்டி எடுத்து அதை ஒரு சின்ன ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா குத்தி கொர கொரன்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு உரிக்காத பூண்டை அதில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிறோங்க. பூண்டை தோலோடு போட்டாதாங்க ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா குத்தி பூண்டையும் உடச்சி எடுத்துக்கிறோங்க. தக்காளியை ரெண்டாக வெட்டி அதில் உள்ள காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போது புளியை நல்லா புழிஞ்சி கரைச்சி அந்த புளி தண்ணியை ரசம் வைக்க போகிற பாத்திரத்தில் நல்லா மாற்றி எடுத்து வச்சுக்கிறோங்க. மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த தக்காளியை கையாலேயே நல்லா நசுக்கி புழிஞ்சி கரைச்சி விட்டுக்கிறோங்க. தக்காளியை வெட்டி போடுறத விட இந்த மாதிரி நசுக்கி புழிஞ்சி வைக்கிற ரசம் வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்புறம் நச்சு வச்சுருக்க பூண்டு மிளகு சீரகத்தை இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் மூணு வரமிளகாவை போட்டுக்கிறோங்க. இந்த வரமிளகாவோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. கலர் மாறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கிறோங்க. போட்டு பெருங்காயம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கடுகை சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மீதி எடுத்து வச்ச நச்ச பூண்டு மிளகு சீரகம் அதை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வறுத்துக்கிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும், இதை வந்து கருக வச்சிடக்கூடாது. அப்புறம் இதோட கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை கொஞ்சமாக ஊற்றிக்கிறோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ணதை அந்த மொத்த ரசத்தோடு ஊற்றிடுறோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுடுறோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க மஞ்சள்தூள், ரொம்ப அதிகமாக போட்டால் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, மஞ்சள் மஞ்சள்ன்னு இருக்கும் குழம்பு. அதனால் ரசமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டால் போதும். அவ்வளோதாங்க, சுவையான ரசம் தயாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.